ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தூக்கத்தில் வர்றது கனவு இல்லை, தூங்க விடாமல் செய்வதே கனவு. போலீஸை வந்து நாங்கள் வந்து வன்மையான முறையில் கண்டிக்கிறோம். சிங்கப்பூர் தமிழர் சார்பாக நான் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன். தேவையில்லாமல் அறப்போர் நிலையில் வந்து போராடிட்டு இருந்த எங்கள் தமிழர் மேலே, நண்பர்கள் மேலே வந்து போலீஸை வந்து தாக்கப்பட்டது வந்து ரொம்பவே வந்து மன உளைச்சல ஏற்படுத்துது. தயவு செஞ்சு சொல்கிறோம், தாக்கக்கூடாது. எந்த போலீஸும் வந்து அநாகரிகமான முறையில் வந்து யார் மேலே கை வைக்கக்கூடாதுன்றதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். சிங்கப்பூர்லேருந்து எல்லாருமே கண்டிக்கிறோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வந்து வீடியோவில் பார்க்கும்போது நெஞ்சு அப்படியே பொறுக்க மாட்டது. அவ்வளோ கோவம் வந்துட்டு இருக்கு எல்லாரும் மேலேயுமே. தேவையில்லாமல் இவ்வளோ நாளாக அமைதியாக போராட்டம் நடத்திருந்த எங்களுடைய நண்பர்கள் மேலே வந்து நீங்கள் வந்து கையை வச்சு ரொம்ப மிகப்பெரிய குற்றமாக நினைக்கிறோம். அது மட்டும் இல்லை, தேவையில்லாமல் பெண்கள், ஒரு குழந்தைய நான் பார்க்குறேன், ஒரு குழந்தைய வச்சு அவங்க அம்மா ஓடுறாங்க. தேவையில்லாமல் அவங்க துரத்து அந்த குழந்தையோடு அவங்க அம்மா கீழே விடுறாங்க. இதை பார்க்கும்போதெல்லாம் எங்களோட உணர்ச்சி வந்து தேவையில்லாமல் நீங்கள் தூண்டிகிட்டு இருக்கிறீங்க. காவல்துறைக்கு வந்து உங்கள் காலில் மண்டிட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம். தேவையில்லாமல் அநாகரிகமான முறையில் வந்து நீங்கள் வந்து எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாதுன்றது வந்து பண்ணியாக கண்டிக்கிறோம் நாங்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து எதுக்காக வந்து இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கீங்கன்னு தெரிய, குடியரசு தினத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு குடியரசு தினத்துக்காக வந்து முன்னெச்சரிக்கையாக வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கீங்க எனக்கு நல்லா தெரியும். நாங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும்னா எங்களுக்கு வந்து மூளை இல்லாமல் இல்லை, நாங்கள் அறிவு இல்லாமல் இல்லை. நாங்கள் எல்லாருமே மூளை உள்ள ஒரு அறிவு உள்ள ஒரு இளைஞர்கள் தான். நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கணும்னா எந்த வகையில் வேணால் எதிர்ப்பு தெரிவிப்போம். ஆனால் நாங்கள் அமைதியான முறையில் வந்து போராடிட்டு இருந்த வந்து நீங்கள் தடுக்க நினைக்கிறீங்க. நீங்கள் வந்து எப்படி குடியரசு தினத்தை வந்து நடத்துறீங்கன்னு நாங்கள் பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இவ்வளோ நாளாக அமைதியாக போயிட்டு இருந்த ஒரு போராட்டத்தில் வந்து இன்றைக்கி ஏன் இப்படி வந்து ஒரு சலசலப்பு ஏற்பட்டுருன்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியவே இல்லை. இன்றைக்கி காலை வரைக்குமே வந்து நாங்கள் போலீஸை நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டுகிட்டு இருந்தோம். உங்களுக்கும் தெரியும், உங்களுக்கான வேலையில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குன்றது எங்களுக்கு தெரியும். ஆனால் வந்து நாங்கள் உங்களை தப்பு சொல்ல விரும்பலை. ஆனால் இன்றைக்கி ரொம்ப அநாகரிகமான முறையில் வந்து நீங்கள் வந்து மாணவர்கள் வந்து தாக்குறது வந்து ஏற்றுக்கவும் முடியாது. நீங்கள் யாரை கேட்டு வந்து மீடியாவை வந்து நீங்கள் எப்படி வந்து நீங்கள் மீடியா வந்து சொல்கிறீங்க, நீங்கள் வந்து ஏன் வந்து வீடியோ எடுக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு, ஏன் மீடியா வந்து அவங்க வேலையை பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலையா? நாங்கள் வந்து அப்புறப்படுத்துகிற மக்களை வந்து அப்புறப்படுத்துகிற நீங்கள் வந்து போகிறீங்கள, அது உங்கள் கடமைன்னா மீடியா வந்து அதை எடுத்து எங்களுக்கு வந்து வெளிப்படுத்துறது வந்து மீடியாவோட கடமை. அவங்களை எப்படி நீங்கள் வந்து தடுக்கலாம்? இதையும் நாங்கள் உண்மையாக கண்டிக்கிறோம். பெண்கள் மேலே வந்து நீங்கள் தேவையில்லாமல் வந்து கையெழுக்கிறது வந்து சத்தியம் ஏற்றுக்கக்கூடாத ஒரு விஷயமா நினைக்கிறோம். அவ்வளோ ஆதங்கத்தில் இருக்கிறோம். எங்கெல்லாம் வந்து நாங்களாம் வந்து சாதாரண மனுஷங்க, ஒரு சாதாரண மனுஷன் அடிமட்டத்தை வந்து என்ன நினைப்போமோ அதெல்லாம் சொல்லுவோம். என்னால் வந்து ஏசி ரூமில் இப்போ நான் உட்காந்து வேலை பார்க்குறது ஏசி ரூமில், ஏசி ரூமில் உட்காந்துட்டுலாம் வந்துட்டு நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன். நீங்கள் வந்து போலீஸ் வந்து அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. எங்களுக்கு கஷ்டம்னா நாங்கள் இறங்கி வருவோம். எனக்கு இப்போ வந்து நான் மழையில் நடந்து பேசிகிட்டு இருக்கேன்னா என்னோட உணர்ச்சி என்னால் கட்டுப்படுத்த முடியல, அவ்வளோ கோபம் வருது உங்கள் மேலே. அதனால வந்து நான் மழையில் வெளியே வந்து பேசுவேன், மழையில் நடந்துக்கிட்டு தான் பேசுவேன். என்னோடய கோபத்தை நான் இப்படி தான் காட்டுவேன். என் நண்பர்கள் மேலே அங்கே என் நண்பர்களை வந்து நீங்கள் வந்து அங்கே அடிச்சுட்டு இருக்கீங்கன்னா நான் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு சாதாரண கோர்ச்சிட்டு போட்டுக்கலாம் பேசிட்டு இருக்க முடியாது. அவனோட கஷ்டத்தை நானும் புரிஞ்சுக்கணும்னா நானும் வந்து அதே இடத்துல வந்து அவனுடைய கஷ்டத்தை நானும் அனுபவிக்கணும். அப்படின்னா தான் அந்த உண்மையான ஒரு உணர்ச்சி தெரியும். அதனால தான் நான் ஒரு நாள் வெயில் நின்று அன்றைக்கி மழை நின்று பேசுகிறேன், இன்றைக்கி மழை நின்று பேசுகிறேன். ஏன்னா அவனோட கஷ்டம் எனக்கு தெரியுது. என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ணி எந்த விஷயத்தையும் வந்து பண்ண முடியல, அவ்வளோ வருத்தமாக இருக்குது. மறுபடியும் சொல்கிறோம், உங்களுக்கு நீங்கள் அநாகரிகமான முறையில் நீங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, ஏற்றுக்க முடியாது. தயவு செஞ்சு வந்து போராட்டத்தை வந்து ஒழுங்காக போயிட்டு இருக்கிற மாணவர்கள் மேலே வந்து நீங்கள் கை வைக்கக்கூடாது. பொதுமக்களை வந்து ரொம்ப வந்து நீங்கள் வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க நல்லா தெரியுது. நண்பர்களே, உங்களுக்கு சொல்கிறோம், பெண்கள் வந்து நீங்கள் கொஞ்சம் நீங்கள் உங்களை விட வந்து பெண்களை வந்து நீங்கள் தயவு செஞ்சு கண்டிப்பாக வந்து ஒரு பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து பெண்களுக்கு வந்து அதிகமான முறையில் வந்து கஷ்டங்கள் வந்துக்கிட்டு இருக்கிறது வந்து நல்லா தெரியுது. ப்ளீஸ், 18 அந்த செய்தி 18 சேனலுக்கு வந்து நாங்கள் வந்து உண்மையில வந்து நன்றி சொல்லிக்கிறோம். ஏன்னா அவ்வளோ கஷ்டத்துலேயும் வந்து எங்களுக்காக வந்து இவ்வளோ விஷயங்களை போட்டு எங்களுக்கு வந்து காட்டிகிட்டு இருக்கிறாங்க. எல்லா நிகழ்ச்சியும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவ்வளோ கஷ்டத்துலேயும் வந்து நீங்கள் எங்களுக்காக வந்து வீடியோ எடுத்து நியூஸில் போகிறது வந்து வந்து உண்மையில வந்து வரவேற்கிறோம். தயவு செஞ்சு மாணவர்களே வந்து உங்கள் போராட்டம் வந்து நீங்கள் கைவிடாது அப்பாற்பட்ட பிரச்சனை. பெண்களுக்கு வந்து தயவு செஞ்சு வந்து ஒத்துழைப்பு கொடுத்து அவங்களை வந்து பாதுகாப்பு நடத்தி கொண்டு போங்க. பார்த்துக்கலாம், எங்கேயும் நம்ம போக போகிறது கிடையாது. இதெல்லாம் வந்து நமக்கு வெற்றிக்கான ஒரு அடையாளம் தான். எல்லாம் வந்து பயந்து போய் தான் பண்ணிருக்காங்க. இது வந்து தடியடியே நினைக்காதீங்க, அவங்களால வந்து ஒன்றும் பண்ண முடியல. அதனால தான் வந்து அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. தயவு செஞ்சு யாரும் வந்து நீங்கள் கலந்து போகிறத பற்றியோ நான் எதை பற்றி சொல்ல வரல. நீங்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும், கடலுக்குள்ளே யாரும் போகாதீங்க. உங்களுக்காக வந்து சிங்கப்பூரில் எல்லா நண்பர்களும் வந்து சப்போர்ட் இருப்பாங்க. உலக நாடுகள் எல்லாமே உங்களை பார்த்துட்டு தான் இருக்கு. தயவு செஞ்சு போராட்டக்கணும் இருக்கணும் இல்லைன்னு சொல்ல வரல. அதே நேரத்தில் நமக்கு வந்து நம்ம யோசிக்கணும். தயவு செஞ்சு பக்கத்தில் இருக்கிற எல்லா நண்பர்களும் வந்து ஒத்துழைப்பு கொடுங்க. பெண்கள் குழந்தைகள் யாராக இருந்தாலும் அவங்கள வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போய் கொண்டு போய் விடுங்க. அது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை,
ஒரு சாப்பிட்ட உணவு குப்பையை கூட வந்து நாங்கள் வந்து குப்பையாக்க கூடாதுன்றதுக்காக வந்து பல வகையில் இருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் தூக்கி போட்டு பாதுகாப்பான முறையில் போராட்டத்தை வந்து நீங்கள் கலைக்க நினைக்கிறீங்கன்னா இது ரொம்பவே வந்து ரொம்பவே வந்து நாங்கள் எப்படி சொல்கிறதுன்ற தெரியல. அவ்வளோ கோபம் வருது, வாயில் வார்த்தைகளே வர மாட்டேது. நாங்கள் என்ன பண்ண நாங்கள் அவங்க உங்களுக்கு அமைதியான முறையில் ஓரத்தில் உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். 5-6 நாளாக வந்து போராட்டம் நடந்துகிட்டு இருந்துச்சு. முதல் 2 நாள் போலீஸை வச்சு பார்த்தீங்க, அதுக்கப்புறம் காவல்துறை இந்த நண்பன்ற நிலைமையில வந்து நாங்கள் அவரை கால் நடுங்குது, அந்த குடும்பத்தில் கூட உடம்பு நடுங்கிட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து பொருட்படுத்தாமல் நாங்கள் வந்து ஒரு விஷயத்த நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். இத்தனை நாளாக முதல் 2 நாள் நீங்கள் போலீஸை வச்சு ஒன்று பண்ணி பார்த்தீங்க, ஒன்று நடக்கலை. இப்போ என்னன்னா மக்கள் எல்லாம் சேர்ந்து காவல்துறை நண்பன்ற மாதிரி அவங்களும் ஒன்றா இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா இவ்வளோ ஒரு இந்த லெவலில் வந்து நீங்கள் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்னன்னு எங்களுக்கு தெரியல. தயவு செஞ்சு ஒழுங்காக போயிட்டு நண்பர்கள் வந்து தேவையில்லாமல் வந்து தாக்குறது வந்து ரொம்ப கஷ்டம். நாங்கள் போராட்டம் பண்ணணும்னு நினச்சா எங்கே வேணால் பண்ணுவோம், காலேஜில் பண்ணுவோம், ஸ்கூலில் பண்ணோம், நடுத்தரில் பண்ணுவோம், குடியரசு தண்ணி கூட பண்ணுவோம். ஒழுங்காக போயிட்டு போடுறத வந்து உலக நாடுகளை பார்த்து பெரும் பண்ணிகிட்டு இருக்கு. நீங்கள் தேவையில்லாமல் வந்து இந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. தயவு செஞ்சு தாக்கிறத நிப்பாட்டுங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து அவ்வளோ கோபம் வந்துகிட்டு இருக்கு, புரியுதுங்களா? இந்த நாடுன்னு கிடையாது, உலக நாட்டில் தமிழன் எங்கெங்க இருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து ஒரு கோபம் இருக்கு. இன்னைக்கு வந்து உலக நாட்டில் சொல்கிறாங்க, இன்னைக்கு சிங்கப்பூரில் இருக்கிறவங்க கூட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? உங்களுடைய போராட்டம் எங்களுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து போராட்டம் அவ்வளோ அகிம்சை வழியில் போயிட்டு இருக்கிற போராட்டம் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுனா உங்கள் மேலே இருந்த இத்தனை நாள் அந்த நம்பிக்கை வந்து போன மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து எப்படி நீங்கள் தாக்கலாம், உங்களுக்கு பர்மிஷன் யார் வேணால் கொடுக்கலாம், அது எப்படி நீங்கள் வந்து தாக்கலாம்? எத்தனை போராட்டம் பண்ணாங்களா, ஒரு பஸ்ஸில் இருக்காங்களா, இல்லை ஒரு நடுத்தரில் நின்று சாலை மறியல் பண்ணாங்களா, ஓரத்தில் நின்று பண்ணிட்டு இருக்காங்க. இத்தனை நாளாக நடந்த ஃபுட்டேஜை பூரா எடுத்து பாருங்கள், எத்தனை பேர் வந்து தாக்கியிருக்காங்க, யார் தாக்கியிருக்காங்க, இடத்த கம்மியாக கொடுத்துருக்காங்களா? போராட்டக்காரங்களுக்காக வந்து இன்னைக்கு வந்து இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, ஒருத்தன் கமெண்ட் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் தாக்குவீங்க? நீங்கள் இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். என்ன நீங்கள் எதுக்கெடுத்தாலும் தாக்குதுன்னா எங்களால் எதுவும் பண்ண முடியாது நினைக்கிறீங்களா? தயவு செஞ்சு சொல்கிறோம், தேவையில்லாமல் வந்து மக்களோட உணர்ச்சி தூண்டாதீங்க. அது பெரிய வந்து குளிரில் ஒன்று சொல்ல முடியாது, என்னால் அவ்வளோக்கு கோபம் வந்துகிட்டு இருக்கு. நான் அந்த மேடை அலங்கார பிரச்சனை என்கிட்ட இருக்காது, சாதாரண மனுஷன் எப்படி பேசணும்னா அப்படி தான் பேசுவேன். என்னால் அந்த டைரி எழுதி வச்சுட்டு வந்துட்டு இப்படி தான் பேசணும், இப்படி தான் விளம்பரத்தை எடுக்கணும், என்னால் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. நானாக வரதை சொல்லுவேன், சாதாரண மனுஷன் தான் நான். அங்கே என்ன நடக்குதோ அதே உணர்ச்சி தான் எனக்கு. அங்கே அடிப்பட்டா அவன் அண்ணன், என் தம்பி, என் மாமன், என் மச்சான் எல்லாருமே இருக்கிறாங்க. அங்கே அடித்தா எனக்கு இங்கே வலிக்கும், என்ன இங்கே என்ன இங்கே திட்டுறவங்களுக்கு எல்லா நேரத்தையும் வந்து வலிக்கும். உலக நாடே பார்த்து பெருமைப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு போராட்டத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி அது காலங்காலத்தில் வந்து அப்புறப்படுத்துறீங்க. ஒரு விஷயத்த பார்த்த உடனே ஒரு பெண் குழந்தை அது பெண் குழந்தைன்னு தெரியல, ஒரு குழந்தை தூக்கிட்டு போகிறாங்க அவங்க அம்மா, அவங்க தேவையில்லாமல் துரத்து குழந்தையோட கீழே விடுறாங்க, அவங்க எடுத்துகிட்டு வந்து குழந்தைக்கு ஓடுறாங்க. இதெல்லாம் விடவே கூடாது. எல்லாம் இதுக்காக தான் வந்து வீடியோ எடுக்கூடாது சொன்னீங்களா? நீங்கள் விடாதீங்க, எல்லாம் லைவில் போங்க, லைவில் போய் முடிஞ்ச வழிக்கு காட்டுங்க. ஏன்னா பார்க்கணும் என்ன எந்த நிலையில் போயிட்டு இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னு தெரியல, ஹிப்ஹாப் தமிழானா நீங்கள் வந்து போடுறதை விட்டு போன்றதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையுமே கிடையாது. ஆனால் உங்கள் மேலே எங்களுக்கு என்ன ஒரு எனக்கு என்ன பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் ஒரு வருத்தம் என்னென்னா, உங்களை வச்சு தப்பான முறையில் வந்து ஏதாச்சும் பண்ணியிருந்தால் நீங்கள் அழகாக சிம்பிளாக ஒரு வார்த்தை சொல்லியிருந்திருக்கலாம். தம்பி, ஏன்னா உங்கள் மேலே அதாவது மரியாதை இருக்குது, தம்பி போராட்டத்தில் இருந்து தவறான வார்த்தையில் பயன்படுத்த வேணாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு யாருமே உங்கள் மேலே அவ்வளோ மரியாதை இருக்குது, யாருமே வந்து உங்கள் பேச்ச மீறி யாரும் இது பண்ணியிருக்கவும் மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி போயிட்டு என்ன ஆச்சுன்னு தெரியல, உங்களுக்கு என்னென்ன ஆச்சு, ஏன் அப்படி பண்ணீங்க, ஏன்னா திடீர்னு பார்த்தா நேற்றுக்கு நீங்கள் அப்படி போகிறீங்க, நைட்டு பார்த்தா மீட்டிங்கில் வந்து ஐயா அப்படி ஒன்று சொல்கிறாரு, சிவசேனா ஐயா ஒன்று சொல்கிறாரு, காலைல பார்த்தா தடியடி நடக்குது, எங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, எங்களை குழப்பிங்களா, ஏன்னு தெரியல. அது எப்படிங்க, நாங்கள் பட்டே ஒழுங்காக இருந்தோம், ஒரு போராட்டத்துக்காக வந்தோம், ஒன்று சேர்ந்தோம், பார்த்தா மாற்றி மாற்றி பேசி எங்களை வந்து குழம்பு பார்க்குறீங்க. நீங்கள் அங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன நிலமை தெரியும், வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படிங்க தெரியும், ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது பதறது, நைட் தூக்கம் வர மாட்டேது, சரியாக சாப்பிட முடியல, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. தயவு செஞ்சு சொல்கிறோம், போராட்டத்தை வந்து தயவு செஞ்சு நிப்பாட்ட வேணாம், போராட்டத்தை நம்ம எப்போ வேணால் பண்ணலாம், அது பிரச்சனை கிடையாது, பாதுகாப்பாக இருங்க, கடலுக்குள்ளே யாரும் போகாதீங்க. அது இதோட வந்து என்னால் இதுக்கப்புறம் என்னால் எதுவும் பேச முடியல, ஏன்னா நான் வந்து அடிக்க முடியல, என்னால் பேசிட்டு இருக்க முடியாது, மேடை அலங்கார பிரச்சனை இல்லை. அங்கே என்ன தோணுச்சோ அதை தான் நான் சொன்னேன், இதை வன்மையாக கண்டிக்கிறோம். பெண்கள் மேலே பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுங்க, யாரையும் வந்து தாக்கக்கூடாது. இதோட வந்து
பெண்களை வந்து தாக்குறது வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு. தயவு செஞ்சு இதோட நிப்பாட்டிக்கோங்க. மாணவர்கள் எல்லாத்தையுமே என்னோட அண்ணன்களா நினைச்சு சொல்றேன், உங்க காலில் விடுறேன், எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுங்க. ஒண்ணும் முடியாது, பரவாயில்ல, அதிகாரத்தில் நின்று அடி வாங்கின அவசியம் இல்லை. தயவு செஞ்சு கலந்து போறது பத்தி பிரச்சனை கிடையாது. உங்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். நம்ம போராட்டம் எப்போ நடத்தினா பாதுகாப்பா இருங்க. ஏன்னா என்னால வந்து பொறுக்க முடியல, ஒவ்வொரு விஷயத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கக்கூடியது. அதனால பாதுகாப்பா இருங்க. நன்றி, வணக்கம். மறுபடியும் சொல்றேன், துக்கத்தில் வர்றது கனவுல, தூங்க விடாமல் செய்வது கனவு. உங்களோட போராட்ட குணம் உங்ககிட்ட இருந்து போக கூடாது. அதனால எப்பவுமே தெளிவாருங்க, யோசிப்போம். வேற வழியில எப்படி அவங்கள வந்து நம்ம போராட்டத்தை வந்து வெளிப்படுத்தணும்னு யோசிப்போம். தயவு செஞ்சு எனக்கு என்னால பேச முடியல, ரொம்ப குளிரல, என்னால ஒண்ணும் பண்ண முடியல. எல்லாரும் பாதுகாப்பா இருங்க, அது மட்டும் சொல்லிக்கிறேன். ஏ ஒரு சாதாரண மனுஷனா தான் பேசிட்டு இருக்கிறேன் தவிர என்னால வந்து எல்லாரும் மாதிரிலாம் வந்துட்டு வந்து என்னால பேச முடியாது. நான் ஏதாச்சும் யாராச்சும் பேசியிருந்தாலும் எல்லாரும் என்ன மன்னிச்சுக்கணும். தயவு செஞ்சு எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க. எங்களுடைய சப்போர்ட் எப்பவுமே இருக்கு. இன்னொன்று முக்கியமாக சொல்லிக்கிறோம், நியூஸ் சேனல் 18 வந்து எல்லாருமே வந்து அவங்கள வந்து நீங்கள் அனுமதிக்கணும். என்ன நடக்குதோ அவங்க வந்து லைவில் போட்டுட்ருக்காங்க, அதான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கணும். எல்லா நீங்கள் வந்து நியூஸ் சேனல்லாம் வந்து தடுக்கிற அளவுக்குலாம் வந்து உங்களுக்கு வந்து எந்த உரிமையும் கிடையாது. அவங்களுக்கு எந்த இடத்துல வேணால் என்ன வேணால் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்சால் பாதுகாப்பு கொடுங்க, இல்லைன்னா உங்க வேலையை நீங்க பாருங்க. காவல்துறை என்ன பண்ணுதோ உங்க வேலையை நீங்க பாருங்க. மீடியா என்ன பண்ணுமோ அவங்க வேலை அவங்க பார்ப்பாங்க, புரியுதுங்களா? எல்லாரும் வந்து பாதுகாப்பா இருங்க. நன்றி, வணக்கம். எல்லாரும் பாதுகாப்பா இருங்க. என்னால வந்து எந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதனாலதான் வந்து பேசிட்டு இருக்கிறேன். எல்லாரும் ஆதரவு கொடுங்க. எல்லாரும் பக்கத்துல இருக்கிற சென்னையில் இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து வச்சு உதவி பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மறுபடியும் சொல்லிக்கிற தூக்கத்தில் வர்றது கனவுல, தூங்க விடாமல் செய்வது கனவு. உங்களுடைய போராட்டத்தை கை விடக்கூடாது. எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க. நன்றி, வணக்கம்.